கிளாஸ் டென்த்து மேக்ஸ் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்டு சீக்வன்சஸ் தமிழில் சொன்னால் எண்களும் தொடர் வரிசைகளும் எக்ஸசைஸ் 2.5 அண்ட் கொஸ்டின் நம்பர் 7 இஃப் 9 டைம்ஸ் 9th டேம் 9th டேமை 9 மல்டிப்ளை பண்ணோம் அது எதுக்கு ஈக்குவலாக பாருங்க இஸ் ஈக்குவல் டு த 15 டைம்ஸ் ஆஃப் 15th டேம் 9th டேமை 9 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 15th டேமை 15 மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண பாருங்க ஸோ தட் 6 டைம்ஸ் த 24th டேம் இஸ் 0 என்ன கண்டுபிடி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 9 டைம்ஸ் 9th டேம் இஸ் ஈக்குவல் டு 15th டைம் 15th டேம் இது கிவன் கொடுத்துட்டாங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் 6 டைம் 24th டேம் இஸ் 0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா இப்போ இதை எடுத்து நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறதாங்கிறது அதுக்கு முன்னாடி நமக்கு nth டேமுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பாப்போம் tn இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஆஃப் டி அப்போ இதில் ஏ என்னது 9 இது என்ன எவ்வளவு 15 அப்ளை பண்ணிடலாமா அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஏ ப்ளஸ் 9 மைனஸ் 1 இன்டு டி ஏ ப்ளஸ் 15 மைனஸ் 1 இன்டு 15 மைனஸ் 1 என்ன கிடைக்கும் 14 கிடைக்குமா 9 மைனஸ் 1 8 கிடைக்கும் 9 உள்ள கொண்டு போகலாம் 9A ப்ளஸ் 72 டி 15A ப்ளஸ் 210 டி இப்போ எல்லாத்தையும் ஒரே சீரை மாற்றிடுவோமா 9A மாற்றினா மைனஸ் 9A 70 டியும் மாற்றினா மைனஸ் 72 டி இது அப்படியே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள் ஏக்கு பக்கத்தில் ஏ போட்டிருக்கு டிக்கு பக்கத்தில் டி போட்டிருக்கு ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க 6A கிடைக்கும் சப்ராக்ட் பண்ணால் 138 டி கிடைக்கும் இது ரெண்டு எது காமனாக இருக்குது 6 காமனாக இருக்குது அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க 6 ஆஃப் A + 23 D கிடைக்கும் அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் 24 - 1 போட்டுக்கலாமா இது என்னது 24th டைம் டி 24 எப்படி எழுதுவோம் ஏ ப்ளஸ் எப்படி எழுதுவோம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் 24 - 1 டி அதெல்லாம் வந்திருக்கு அப்போ இப்போ 24 போட்டுக்கலாம்ல அப்போ கொஸ்டினை கேட்டுக்கு வந்துருச்சா பாருங்க ப்ரூவ் பண்ணி வச்சா ஹென்ஸ் 6 T 24 இஸ் ஈக்குவல் டு 0 தேங்க்யூ